ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த உதவித்தொகைக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. தமிழ்நாட்டில் படித்த வேலை வாய்ப்பற்றவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 300 ரூபாயும், தேர்ச்சி பெறாதவர்களுக்கு 200 ரூபாயும், 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு 400 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு 600 ரூபாயும் வழங்கப்பட்டு வருது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு கீழ் படித்தவர்களுக்கு 600 ரூபாயும், மேல்நிலை கல்வி கற்றவர்களுக்கு 750 ரூபாயும், பட்டதாரிகளுக்கு ரூபாய் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின்படி இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே படித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம், இந்த உதவித்தொகையை அவங்க பெறலாம். இதுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தேவைன்றவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நேரடியாக உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் விண்ணப்பிக்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் மற்றும் தேர்ச்சி பெற்றவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பதிவு செய்திருக்க வேண்டும். நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சு 5 வருஷம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். யாரும் கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், இவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. இதுவே மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கனாக்கா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 1 வருடம் பூர்த்தியாயிருக்க வேண்டும். 1 வருடம் நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 45 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு 40 வயதை கடந்திருக்கக்கூடாது அப்படின்ற வயது வரம்பையும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 கீழே இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பள்ளி அல்லது கல்லூரியில் நேரடியாக படித்து கொண்டிருக்கக்கூடாது. முற்றிலும் வேலை இல்லாதவராக இருக்க வேண்டும். சுய வேலைவாய்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடாது. மேலும் தனது பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முழுமையாக தமிழ்நாட்டில் படித்து முடித்திருக்க வேண்டும். அல்லது பெற்றோர் பாதுகாவலர் குறைந்தது 15 வருடங்களாவது தமிழ்நாட்டில் குடியிருந்திருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு நிதி உதவியும் பெறுபவராக இருக்கக்கூடாது. இதில் பொறியியல், மருத்துவம், விவசாயம், கால்நடை, அறிவியல் போன்ற தொழில்நுட்ப பட்டம் பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கக்கூடாது. இந்த உதவித்தொகையை பெற முதல் முறையாக விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடையவர்கள் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து அதனுடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்தை இணைத்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் அனைத்து கல்வி சான்றுகளுடன் வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நேரடியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும், விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்கும் கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் போகும்போதே உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா, அவங்க உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பதிவு பண்ணி 5 வருஷம் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ண அப்புறமா உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை கொடுப்பாங்க. இதில் விண்ணப்ப படிவம் 2 டைப் இருக்குது. ஒன்று மாற்றுத்திறனாளிக்கான ஒரு விண்ணப்பம் இருக்குது, அதேமாரி நார்மல் பர்சனுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக கொடுப்பாங்க. தேவை எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்யலாமான்னு கேட்டிங்கனாக்கா, ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்யலாம். தேவைன்றவங்களுக்கு இந்த வீடியோ கீழே வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் லிங்கை கிளிக் பண்ணினாக்கா டேரெக்டாக பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். தேவைன்றவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க பதிவு செஞ்சுட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விடுவாங்க. அந்த பணம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 3 மாதத்துக்கு 1 டைம் தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரும். மாதம் மாதம் அனுப்ப மாட்டாங்க. 3 மாதத்துக்கு 1 டைம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் எவ்வளவு உங்களுடைய பணம் வருதோ அதை வந்து போட்டு விடுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் குறைந்தது 5 வருஷம் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கணும். மாற்றுத்திறனாளி வந்து 1 வருஷம் பதிவு பண்ணியிருந்தால் போதும். இவங்க இது மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டைமாக நம்ம ஒரு வாட்டி போட்டிருந்தோம். கடலூர் மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதே போலவே அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த அறிவிப்பு கூடிய உரை வெளியாகும். இப்போதைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அதனால் ஈரோட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த உதவித்தொகைக்கு இப்போதைக்கு ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி கிடையாது. அனைத்து மாவட்டத்திலையும் இந்த ஒரு உதவித்தொகை திட்டம் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இதுக்கான வழிமுறைகளை சொல்லுவாங்க. ஸோ அதன் பிரகாரம் நீங்கள் வந்து இது மூலமாக விண்ணப்பித்து நீங்களும் பயன்பெறலாம். ஸோ உடனடியாக உங்களுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். ஸோ கேட்டு பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.